சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்கிற தலைப்பின் கீழே கடந்த இரண்டு வாரங்களாக தியானித்தோம். மூன்றாவது வாரமாக மறுபடியும் அதை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு நிருபம் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது முற்காலத்திலே அந்தகாரமாயிருந்தீர்கள், அப்படின்னா ரட்சிக்கப்படும் நம்ம இருட்டா இருந்தோம். ஆனால் ஒளியாகிய இயேசு நமக்குள்ளே வந்தார். பாவங்களை அறிக்கையிட்டோம், மன்னிப்பு கேட்டோம், இயேசு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் பெர்மனண்டாவே இயேசு நமக்குள்ளே இருக்கும்படிக்கு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானஸ்தானத்தில் அவரை தரித்து கொண்டோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் என்ன ஆயிட்டோம்? வெளிச்சமாயிட்டோம், வெளிச்சமாயிட்டோம். சாத்தான் நம்ம இருட்டாக்கி வைத்திருந்தான், இயேசு நம்மை வெளிச்சமாக்கி விட்டார். ஆனால் வெளிச்சமாக்கப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து, சபையை பார்த்து சொல்கிறது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக்கப்படாத அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் நம்மை வெளிச்சமாக்கினாரே, அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு என்னாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ நாம் முற்படணும். வேதம் சொல்கிறபடி இயேசு இப்படி சொல்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். என் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், இப்போ நம்ம அந்தகாரமாயிருந்தோம், மறுபடி ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிச்சமாக்கப்பட்டோம். அதோடு மாத்திரமல்ல, என்னவா ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், நம்முடைய சரீரம் கத்தருக்குரியது, சரீரம் கத்தருக்குரியது. இந்த சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவன் மகிமப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்மை வெளிச்சமாக்கி விட்டார். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டாகிவிடும். அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம அந்தகாரத்தில் இருந்தவங்களை என்னையும் வெளிச்சமாக்கிட்டார். கண்ணு நினைச்சிச்சுன்னா இதை இருட்டாக்கிடலாம், இல்லை கண்ணு நினைச்சிச்சுன்னா இதை வெளிச்சமாக வைக்கலாம். எப்படின்னு ஆண்டவரே சொல்கிறாரு, கவனிங்க, உங்களில் உள்ள, அதாவது உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும், உன் கண்ணு கெட்டு போச்சுன்னு வச்சுக்க உன் சரீரம் இருட்டாயிருன்றார் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் 35:5 ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக்கிட்டார், நம்மள வெளிச்சமாக்கிட்டார் சொல்லிட்டு, உன்னில் உள்ள வெளிச்சம், உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சம் இருளாகி விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்ற. அப்படியானா மறுபடியும் சாத்தான் உங்களை என்ன இருட்டாக்குறதுக்கு சுத்தி வர்றான். எப்படி சுத்துறான்? கண் மூலம் நம்மளை இருட்டாக்கிறான். கடந்த முறை நாம் தியானிச்சோம், கடந்த வாரத்தில், இந்த கண் இச்சையோடு பார்த்தா சரீரம் இருட்டாயிருது. அப்படியானா பாலின பாவத்து நிமித்தமாக அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் இருட்டாய் போச்சு, இருட்டாயிடுச்சு. ஆனால் நீங்களும் நானும் கடைசியாக சொன்னோம், கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்று சொல்லி. ஸோ பாலின பாவத்தினாலே கண்ணை கெடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டது. சாத்தா அந்த கண்ணை எப்படி கெடுக்கிறான்? எப்படி இந்த சரீரத்தை இருளாக்குறது? கண்ணை எப்படி கெடுக்கிறான்? வேதம் சொல்கிறது யோசுவாவின் புஸ்தகம் 7:20 அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். அங்கே ஆண்டவர் யோசுவா மூலம் சொல்லியிருந்தார், நீங்க
எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் போது அதில் இந்த எந்த பொருட்களையும் எடுத்துடாதீங்க. வெண்கலம், இரும்பு, தங்கம், வெள்ளிலாம் தேவனுடைய சமூகத்துக்கு சேர வேண்டியது. மற்றது எந்த பொருளையும் எடுத்துடக்கூடாது. அது தீட்டு உள்ளது, அப்படி நான் தீட்டுப்பட்டுருக்கேன். ஆனால் இந்த ஆகான் என்று சொல்லக்கூடிய கர்மிக்கு பிறந்த அந்த மகன், அவன் ஆகான் அங்கே ஒரு காரியத்தை செய்து விட்டான். தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்தான். என்னவா? அதனாலே அங்கே தேவ ஜனங்களுக்கு மத்தியில் பெரிய வீழ்ச்சி உண்டாயிற்று. அப்போ எதனால் வந்தது என்று சொல்லி என் ஆண்டவர் மூலமாக யோசுவா முயற்சித்த போது கடைசியில் ஆகானை பிடித்து விட்டான். இந்த ஆகான் என்னென்ன தப்பு பண்ணன்றான், என்ன தான் தப்பு பண்ணிட்டான் பார்ப்போம். இப்போ வாசிங்க 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கள் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அருமையானே, இவன் செய்ததை கவனிங்கள். எரிகோவில் ஒன்று கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இவன் என்ன செஞ்சான்னா, நேர்த்தியான பாபிலோன் சால்வே ஒன்றை கண்டான், 200 வெள்ளி சேக்கரை கண்டான், 50 பொன் பாலத்தை கண்டான். கண்டு இச்சித்து அதை எடுத்துட்டான், கையில் பிடிச்சிட்டான். கண்ணுதான் இவன் கையை பாவத்துக்கு உட்படுத்துச்சு. சரத்துக்கு சர என்ன பண்ணிச்சு பாருங்க, அவன் மீட்கப்பட்டவன், அவன் தேவ ஜனத்தில் ஒருவன். இவனோ பொருளாசையினாலே இவன் சரம் பாதிக்கப்பட்ட. இப்ப இவனை கொண்டுட்டாங்களே, சாவடிச்சிட்டாங்களே, இருண்டாயிட்டானே. ஏன்? கண்ணுல பொருளாசைங்கிற பாவம் கண்டான். கண்ட உடனே இச்சை வந்துருச்சு கண்ணுல, உடனே எடுத்துடுறான். கையை எடுத்து காரியங்களை செஞ்சிச்சு போயிட்டான். பிரதர் சிஸ்டர், நீ பின்னும் பிறனுக்குள்ள யாதவ நீச்சி அதிருக்கு. ஆஃபீஸில் போனால் அதை எட்டு வரலாம், இதை எத்தனையோ பேர் எட்டு போவான். அவன் இருளானவன், இருட்டுக்குள்ளே இருக்கிறவன், அவன் தப்பு கட்டாயம் பண்ணுவான். ஆஃபீஸில் வந்து பேப்பர் எடுப்பான், பேனா எடுப்பான், பென்சில் எடுப்பான், எல்லாம் எடுப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே அந்த இச்சை, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு இச்சை. ஆனால் நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இந்த கண்ணுக்குள்ளே இந்த பொருளாசைங்கிற இச்சை கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்க, இந்த பொருளாசைங்கிற இச்சையினால் சரீரம் கெட்டு போயிடும். நீ திருடிடுவேம்மா, ஐயா திருடிடுவேன். பொருளுக்கு மேலே ஆசை வந்தவுடனே திருட சொல்லுங்க, கையை இது பண்ண சொல்லும், லஞ்சம் வாங்க சொல்லும். பொருளுக்கு மேலே அந்த பணம், அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கினா நமக்கு இந்த பணம் வந்தால் தான் கரெக்டுன்னு சொல்லி லஞ்சத்தை வாங்க சொல்லும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பொருளாசைங்கிற பாவம் சாதாரணமாக அவங்கள பிடிச்சிச்சுங்க, சாதாரணமாக அவங்கள பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த கண்களினால் பார்க்குறாங்க, அந்த பொருளை பார்த்தோன்னே அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த பொருளை பார்த்தோன்னே இதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு தேவைன்னா வாங்கிக்க. தேவை இல்லாதெல்லாம் பார்த்து 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 பொருளை பார்த்தோன்னு ஆசைப்பட்டு கண் இச்சித்த உடனே அதை வாங்கிடணும், அதை எடுத்துடணும்னு நினைக்கிறியே, யோசித்து பாரு. தேவைப்பட்டதை வாங்கிக்க. ஆனால் வேண்டாததெல்லாம் நீ வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறிய, பொருளுக்கு மேலே ஆசை. அது ஏன் அப்படி வாங்கினேன், இல்லை ஏன் இந்த பண்ண, அந்த பொருளுக்கு மேலே இச்சை வந்ததுனால தான் இப்படி பண்ணிட்டேன், இச்சை வந்ததுனால தான் பண்ணிட்டேன். என் ஆண்டவராக இயேசு சொல்லுவார், லூக்காள் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம் பண்ணிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். என் ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தை, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ நிறைய பொருளை வாங்கி வச்சுட்டு எனக்கு இவ்வளவு ஆஸ்தின்னு சொல்லி ஒரே நேரத்தில் கத்தர் ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டார்னு வச்சுக்க, யாருடையதாகும், யாருடையதாகும்? நீ பொருளை பார்த்தோன்ன பார்த்தோன்ன அதை இச்சித்து 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 வாங்கணும், இதை யூஸ் பண்ணணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிற. உனக்கு தேவையாது.
உனக்கு அது பிரயோஜனமா? எங்க இப்போ நான் கேமராவுக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த கேமராவை ஒருத்தன் பார்க்குறான், பார்த்தோன்னே வாங்குறான், வாங்கிட்டு ஒரு இடத்துல அப்படியே வைக்கிறான், அதை யூஸ் பண்ணவே இல்லை. என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? அந்த பொருளை வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த இச்சையினால வாங்கினதான். என்கிட்ட கேமரா இருப்பார், உன் வீட்டுக்குள்ள பொருளுக்கு மேல ஆசைப்பட்டு எத்தனை வாங்கி வச்சிருக்க, அதை வேணும், இதை வேணும், இதை வேணும், அதை வேணும், ரெண்டு நாள் யூஸ் பண்ண, மூணாம் நாள் அவுட்டு. அது அப்படியே இருக்கு. மொபைல் இருக்குதே, மொபைல் எல்லாம் வாங்கியிருப்பான், புதுசாக ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா போதும், அதை பார்த்த உடனே இவனுக்கு தாங்காது. ஏற்கனவே நல்ல மொபைல் தான் வச்சுருக்கான், ஐயோ புதுசாக ஒன்றுட்டேன், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் மறுபடி போய் வேற ஒன்று எடுக்கிறான், வாங்குறான். இச்சை இச்சை இதை வச்சு தான் எல்லாம் செய்யல. அப்புறம் என்னத்துக்கு இன்னொன்று அட்வான்ஸாக போயிச்சா? உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ செஞ்சுக்கலாம்ல, உனக்கு அது மேலே இச்சப்பா இச்சமா, அதனால தான் அப்படி வாங்க பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் சபைக்கு எழுதுகிறார், கொலோசேர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். என் ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பவுல் சொல்லுகிறார், அந்த காலத்திலேயே சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமை ஏற்படுது. அப்போ நம்ம இயேசு வருவார், மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். கவனிச்சிங்க, ஆனால் யார் அவங்க தரிசிப்பாங்க? யார் இயேசு எனக்கு உயிர் நினைக்கிறாங்களோ அவங்க தான் மகிமை அடைப்பாங்க. இயேசுவும் நேசிக்கிறேன், இன்னும் இயேசுவை யார் உயிராக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் மகிமை அடைப்பாங்க. கவனிச்சிங்க, சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை நல்லா கவனமாக கவனிச்சிங்க. சபையில் உள்ள இருக்கிற, சபைக்கு உள்ள இருக்கிற எந்த விசுவாசி, எந்த ஊழியக்காரன் அவரை உயிரா நேசிக்கிறானோ அவன்தான், இல்லைன்னா அவன் தான் பறக்க போறான். அவருடைய சரீரம் வெளிச்சமாகவே இருக்கும் சொல்லிட்டு பவுல் என்ன சொல்கிறார், 5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். என்னவா? பொருளாசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசை உண்டு பண்ணுகிற விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடு. ஏங்க, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருந்து இங்கே பவுல் அழகா சொல்கிறாரு, அவயவம் பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டால் அது என்னதான்? விக்கிரக ஆராதனை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கேமரா வாங்கி அப்படியே வச்சா என்ன பிரயோஜனம்? வாங்கிட்டேன் அப்படியே வச்சேன், நீ என்ன பண்ணுற? கழுத்துக்கு, காதுக்கு, கைக்கு, விரலுக்கு எல்லாம் வாங்கி அப்படியே மாட்டி விட்ட, இதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதனால என்ன பிரயோஜனம்? கேமரா வாங்கியாச்சு, வாங்கி வச்சிருக்குது, அதனால என்ன பிரயோஜனம்? சரி, நீ இதெல்லாம் வாங்கின, இதை மாட்டி விட்டுருக்க, சரிதானா? கழுத்தில், காதில், கையில், விரலில் எல்லாத்துலேயும் மாட்டிட்ட, இப்போ இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? உனக்கு பெருமை, அந்த பொருளுக்கு மேலே இச்சை, அதனால வாங்கி அடுக்கிற, வாங்கி தொங்கட்டாம் போடுற. ஆண்டவர் சொல்றார், பொருளாசை உன் கண்ணு இச்சித்தது, அதனால வாங்கி கையில காலில் இப்படி போட்டு அப்படியே போகும்போது இது என்ன பிரயோஜனம்? நீ போட்டு வச்சிருக்கல, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் உண்டா? ஒருவேளை நீ சொல்லலாம், எப்படி அவசரத்துக்கு வச்சு எடுக்காவும். யோகுல சொல்லுவார், அதன் மேல் நம்பிக்கை வைத்தாது எனக்கு ஆதரவு என்று சொல்லுவானா? அது அக்கிரமமாக இருக்கும். உன்னதத்தில் இருக்க தேவனை நீ மறுதளிப்பாயேன்னு இருக்குது.
நீ தங்கத்தை வாங்கி லாக்கரில் வச்சுருந்தாலும் அதே நிலமை தான். தங்கத்தை வாங்கி கையில் காலில் போட்டு விரலில் கழுத்தில் போட்டு இப்படியே இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உனக்கு நாலு பேருக்கு மத்தியில் பெரிய பணக்காரி பணக்காரன்னு காமிக்கவா? காமிக்கவா? உனக்கு அந்த பொருளுக்கு மேலே ஆசைப்பா, ஆசைம்மா, அந்த பொருளுக்கு மேலே ஆசை. ஆண்டவர் சொல்றார், விக்கிரக ஆராதனை உன் சரத்தை கெடுத்துட்டியே, உன் சர இருட்டாய் போச்சே, இப்போ விக்கிரக ஆராதனை பண்ணிட்டியே, பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு பொருளை கை காலு எல்லாத்தையும் போட்டு காது கடத்தி எல்லாம் போட்டு நீ சரத்தை கெடுத்துட்டியே. ஏன் தெரியுமா? உன் கண்ணுக்குள்ள அந்த இச்சை வந்துச்சு, அந்த பொருளை வாங்கணும், அணியணும்னு சொல்லி அந்த பொருளை பார்த்தோன்னு வாங்கணும். அந்த இச்சைனால, பொருளாசைனால உன் சரீரத்தையே கெடுத்துட்டியே. ஆகா, பொருளாசைனால தான் திருடினாங்க, திருடினான், திருடி வச்சிருந்தான், யூஸ் பண்ணவே இல்லையே. கடைசி அவன் செத்தே போயிட்டானே, அவன் செத்தே போயிட்டானே. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இதை குறித்த அறிவு இல்லாம பொருளை பார்த்தோன்னே, நகையை பார்த்தோன்னே, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அண்ணன் இச்சிக்குது, ஆஹா அது மாதிரி போடணும், அது மாதிரி பாடணும், அது மாதிரி வாங்கணும், வாங்கணும், வாங்கணும். விசுவாசிகள், நம்ம தேவனுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை மறந்துட்டாங்க. உலகத்தில் லக்ஸுரியஸாக வாழும், எல்லாருக்கும் மத்தியில் நம்ம மேன்மையாக தெரியணும். எதுக்கு தான் போட்டிருக்கேன் நகை சொல்லி? உன நாலு பேருக்கு மத்தியில் மேன்மையாக தெரியவா? ஏ, நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது தாங்க மேன்மை. அதை விட்டுட்டு இது போட்டதுனால தான் மேன்மைன்னு என்ன அர்த்தம்? ஆனால் உனக்கு பொருளுக்கு மேலே ஆசை இருக்குது, அதனால இப்போ போட்டேன். அப்படி செஞ்சால் என்ன சொல்கிறா தெரியுமா? இப்படிப்பட்டவர்கள் என்னவா? கோபாக்கினையிலே சிக்கி விடுவார்கள். தேவ கோபாக்கினை சிக்கணும் அப்படின்னு அர்த்தம்னு அந்திக்கு சில ஆட்சியில் சிக்கிடுவாங்க. உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துப்பார். ஏன் பொருள் பொருளாக வாங்கி வச்சேன்? கண்ணுக்கு ஆசை, பொருளுக்கு மேலே ஆசை, அதனால பொருள் பொருளாக வாங்கி வைக்கிறேன், பொருள் பொருளாக வாங்கி வைக்கிறேன். என் ஆண்டவர் சொல்கிறார், பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிரு. இது உனக்கு ஜீவன் இல்லைம்மா, ஐயா இது உனக்கு ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. என் உயிர் இயேசு, ஜீவனாய கிறிஸ்து, அவர் தான் எனக்கு உயிர் அப்படின்னு நினைப்பேன். நான் இந்த பொருளை அட்டரைச்சி அப்படின்னு தூக்கி தருவோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசாயா 57:17. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. பொருளாசை உடையவர்கள் மனம் போன போக்கில் போவாங்க. உங்கள் மனம் என்ன சொல்றதோ அப்படி போவீங்க. தேவன் சொல்கிற இட வழியில் போக மாட்டேன். இப்போ தேவனுடைய வழி என்ன, உங்க மனம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போமா? மனம் போன போக்குல தான் போனாங்க. அவங்க பொருளாசை நிமித்தம் அவளை அடித்தேன், அவங்க மனம் போன போக்குல போறாங்க. இந்த கண்ணு இச்சித்து பொருள் வாங்கிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மனம் போன போக்குல ஏன் வழியில் நடக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அவர் வழி என்ன, நம்ம மனம் என்ன, எங்க போகுது? இப்போ அவர் வழி என்னன்னு சொல்லி வேதம் சொல்றதை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலின் நாளாவது, பொன்னின் நாளாவது, முத்துக்களின் நாளாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். வேதம் சொல்றத கவனிச்சுங்க, இது நான் சொல்லலப்பா, வேதம் சொல்றத பா. ஸ்திரீகள் பின்னி போடுவாங்க, அது மாதிரி பின்னுதல் நாளாவது, விலையேறப்பட்ட முத்தினாலாவது, பொன்னினாலாவது அலங்கரியாமல். இது யாருடைய எண்ணம், யாருடைய வழி? தேவனுடைய எண்ணம். நீங்கள் எப்படி செய்யக்கூடாது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பொருளாசைனால என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் போகிறாங்க. பொருளாசை, நகையை பார்த்தோன்ன பொருளுக்கு மேலே ஆசை வந்துச்சு, அதனால மனம் போன போக்கில் மாற்று, கையில் மாற்று, விரலில் மாற்று, கதலை காதலை அப்படிங் ஜிங் 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 அங்கே அங்கே மாட்டு, தொங்க போடு களத்தில், தொங்க போடு. மனம் போன போக்கில் போயிருச்சிங்களே,
ஆண்டவர் சொன்னார், உங்கள் நினைவு ஏன் நினைவு இல்லைப்பா, உங்கள் வழி ஏன் வழியும் இல்லை, பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளவாக உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கணும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கணும், என் நினைவுகள் உயர்ந்ததுன்னார். ஆண்டவருடைய நினைவும் வழியும் வேதத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு மாறா போனால் நம்ம மனம் போன போக்கில் போகிறோம், அது நம்ம மனுஷன் எண்ணம்னு அர்த்தம். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் எருசலேம் போகிறேன், பிரதான ஆசாரியரால் மூப்பராலும் பிடிக்கப்பட்டு கொலையினப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்படணு. உடனே பேதுரு தனியாக கூட்டு போகிறான், ஒரு நிமிஷம் வரீங்களான்னு கூட்டிகிட்டு போய் அவன் கேட்குறான், உங்களுக்கு இது நேரிடக்கூடாது என்று கடிந்து கொண்டான். எங்க பேதுரு நல்ல எண்ணத்தில் தானே சொன்னான், ஆண்டவராக இயேசுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடாதுன்னு அவனுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தானே, அவன் மனசாட்சி கரெக்டானே. ஆனால் தேவ சித்தம் என்ன, இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு எழும்பணும், இது தேவ சித்தம். இப்போ இவன் எண்ணம் என்ன, நல்லா இருக்கணும் இயேசு. இப்போ இவன் எண்ணம் நல்லா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு மாறாக போயிட்டான். அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாக இருக்கிறாய். சாத்தா உண்டு பண்ண வேலைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் நல்ல மனம் சாட்சியில் சொல்கிறாங்க, நல்ல எண்ணத்தில் சொல்கிறான், ஆனால் அது நல்ல எண்ணம் யார் கொண்டிருந்தது, அவன் பார்வையில் நல்ல எண்ணமாக இருந்தாலும் சாத்தான் கொண்டிருந்தது. தேவனுடைய எண்ணத்துக்கு மாறானது நம்ம அவன் மனசாட்சி கரெக்டு, ஆனால் இவனுடைய பேதருடைய மனத்துக்கும் ஆண்டோடைய எண்ணத்துக்கும் வித்தியாசம். அப்படியே வா மனசாட்சிக்கும் ஆண்டோடைய எண்ணத்துக்கும் வித்தியாசம். ஆண்டோடைய எண்ணம் வேதத்தில் இருந்து வா மனம் இஷ்டத்துக்கு போகுது, வேதத்துக்கு மாறா போகுது. காரணம் என்ன, கண்ணு பார்த்த உடனே அதை செய்யணும், அதை வாங்கணும், அதை போடணும், அதை செய்யணும். மனம் போன போக்கில் போறார்கள். ஆண்டவரை தான் சொல்றாரு, நான் என் மனசில் உள்ளதையும் கேள்வி வச்சிருக்கேன், ஆனா இவர்களோ பொருளாசைங்கிற ஆசைனாலே மனம் போன போக்கில் போறாங்க. யோசித்துப்பார் சௌரனே, சௌரிய யோசித்துப்பார். என் ஆண்டவர் உனக்கு அவருடைய வழியை எழுதி வச்சிருக்கும் போது நீ கண்ணு ஆசைப்பட்டதுனால பொருளை அதே வாங்கி உன் மனம் போன போக்கில் போறியே, அது உன் மனசாட்சி கரெக்டான். ஆனா அது சாத்தானுடைய எண்ணம், தெய்வ எண்ணம் கிடையாது, சாத்தானுடைய எண்ணம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா என்ன, மனுஷன் பார்வையில் கரெக்டான், ஆனால் முடிவு நரகத்துக்கு வருமா, யார் நரகத்துக்கு போவாங்க, பாவம் செய்வேன். அப்படின்னா சாத்தானுடைய எண்ணத்தை மனசாட்சியில் கொண்டு வந்துடுவேன். மனசுப்படி கரெக்டாக, என் மனசாட்சிப்படி நான் கரெக்டாக தான் பிறந்த போகிறேன், என் மனசாட்சிப்படி கரெக்டாக தான் போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு நீ சொல்லலாம். உன் மனசாட்சிக்கும் இதுக்கும் வேதத்துக்கும் ஒத்தே வராது. வேதம் தேவனுடைய வார்த்தை, உன் மனசாட்சி சாத்தானுக்குரியது. நீ நினைக்கலாம் நல்ல எண்ணத்தை தான் பிறந்த செஞ்சேன், நோ, அவன் சாத்தான் தான் செஞ்சான். பேதுரை பார்த்து என்ன சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாயிருக்கிற. நான் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றேன்னு நினைக்கிறேன், உன் நல்ல எண்ணத்தை இதுக்குள்ள ஒன்று போட்டு என்னை வேண்டான்றியா, அது சாத்தான் பண்ணுற வேலைன்னு கரெக்டாக கற்று புரிஞ்சு அவன் சொன்னார். இன்றைக்கும் வேதம் ஒன்று சொல்லிச்சுன்னா பொருள் ஆசைக்கு மேலே எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரத. பொருள் ஆசையை நீ கண் வச்சிருந்தேன்னு வச்சுக்க, பார்த்த உடனே திருட சொல்லும், போட சொல்லும், அனுபவிச்சு சொல்லும், எல்லாம் பண்ண சொல்லும், எல்லாம் வாங்கி வாங்கி போட சொல்லும், அது வெறுமனை வாங்கி என்ன பண்ண போகிறேன், லாக்கரில் வச்சோ கையில் வச்சோ என்ன பண்ண போகிறேன், அது வேணான்றாரு, உனக்கு வேணான்றாரு. போனஸ் கிடச்சா போதும், ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ ஆகும், இல்லைன்னா ஒரு நெக்லஸ் வாங்கணுமா, இல்லை அதை அந்த பொருளை வாங்கணுமா, எந்த பொருள் வாங்கி வீட்டுக்குள்ள சும்மா தான் கிடக்கும். பொருளாசை குறித்து எச்சரிக்கை, உன் கண்ணு பொருளாசைக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கப்போ, எந்த பொருளாக இருக்கட்டும், ஈவன் தங்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா எழுதுவாக இருக்கட்டும், போச்சுன்னா ஜாக்கிரத, உன் சரீரத்தை கெடுத்துருந்தது, உன் சரீரத்தை இருட்டாக்கிடுச்சு, உன் பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு இதெல்லாம் வாங்கி போட்டான், உன் சரணம் இருட்டாகி போச்சு. ஆண்டவர் தான் சொல்கிறேன், நான் சொல்லலப்பா, ஆண்டவர் சொல்கிறேன். ஓகே, கவனிங்க, வேதம் சொல்லுது எபேசியர் 5:3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. எங்கவா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இந்த காரியங்கள்லான்னு சொல்லிட்டு பொருளாசையும் உங்களுக்கு கிடையாது போயிடக்கூடாது.
பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. ஏன் இப்படி சொல்றாரு? வசனம் சொல்லுது, ஐந்தாவது வசனம், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாருங்க? தேவனுடைய ராஜ்யமாய கிறிஸ்துவின் ராஜ்யம். அது எது? கிறிஸ்துவின் ராஜ்யம்னா ஆயிரம் வருஷ அரசாட்சி. அதில் யார் போக முடியாதான்? விபச்சாரக்காரன், அசுத்தன், இதைத்தான் கொலோசையில் பார்த்தோம். விக்கிரக ஆராதனைக்காரனாக பொருளாசை. இந்த பொருளாசைக்காரன் எங்கே போக முடியாது? ஆண்டவருடைய அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி. ஏன்னா நீ பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு உன் சரீரத்தை கெடுத்துட்டேன், உன் சரீரத்தை கெடுத்துட்டேன், உன் சரீரத்தை கெடுத்துட்டேன். என்ன செய்யலாம்? இப்போ பொருளாசைக்காரன் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்திலும் அவன் போக முடியாது. அதோடு மாத்திரமில்லை, ஒன்று குறிந்தர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம், திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. முதல்ல கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க பொருளாசைக்காரங்க, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்திரிக்க மாட்டாங்க. ஏன்? பொருளாசை. பொருளாசை கண்ணுக்கு அந்த பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு வாங்கி 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 போடவோ வைக்கவோ இருந்ததுனால அந்த பொருளாசையினால சரீரத்தை என்ன பண்ணிடுற? இருட்டாக்கிற. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கும் போக முடியல, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் போக முடியல. எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஆண்டவர் உன்னை வெளிச்சமாக்கி வச்சிருக்காரு. நீ மறுபடியும் உன்னை இருட்டாக்குறக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க, இடம் கொடுக்குறீங்க. பொருள் போட்டால் தப்பா இல்லை. ஏங்க, விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு சொல்லி வேதம் சபைக்குத்தான் சொல்லுது. மற்றபடி நம்ம விக்கிரகத்தை சிலுவையை போட்டோம், இல்லை சொருபத்தை வணஞ்சோம், வணங்க அப்படியே செய்கிறோம், படத்தை போட்டு இல்லை. விக்கிரக ஆராதனையா பொருளாசை ஏன் உனக்கு வந்துச்சது? கண்ணு கண்ணு கண்ணு. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சௌரனே, சௌரியே, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. எப்படி இருட்டாக்குறான்? முதல்ல பார்த்தோம், அடுத்த பாலின இச்சையினால் கண்ணுக்கு எடுக்கிறான், சரம் இருட்டாகுது. இப்போ பார்த்தோம், பொருளாசையினால் கண்ணுக்கு எடுக்கிறான், அது சரம் இருட்டாயிருது. ஒப்பு கொடுக்கலாமா? வேண்டாண்டவரே, என் தேவனே, நான் இந்த உலகத்தில் எளிமையாக வாழ்ந்து பொருளாசைன்னு அக்கிரமமாக அன்றே என்னுடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை காத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபம் இல்லாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கும். தகப்பனே, எங்கோ கடந்த எங்களை நீர் வெளிச்சமாக்குனீர். ஆகிரும், எங்களுடைய கண் அன்றைய கண்கள் கெட்டு போச்சுன்னா எங்கள் சரம் இருளாயிரும். எங்கள் கண்கள் தெளிவாயிடுச்சுன்னா சரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். எங்கள் கண்கள் தெளிவாக இருக்கட்டும். ஆண்டவரே, பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு திருடவோ இல்லை இல்லை அதை வாங்கி வாங்கி அணியவோ போடவோ வைக்கவோ எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்கள் கண்களுக்குள்ளே தேவன் நாளில் கலிக்கம் போடுவீராக, ஐமன் போடுவீராக, ரத்தத்தினால் கழுவுவீராக. என் தகப்பனே, மறுபடியும் கெஞ்சுகிறோம், அணி அன்றைய பொருளாசைக்காரன் தேவன் கிறிஸ்துவின் ராஜ்யத்தையோ தேவனுடைய ராஜ்யத்தையோ சுதந்திரிப்பதில்லைன்னு இருக்குதே. அன்று அந்த நிலைமைக்கு எங்கள் சரீரம் பொருளாசையினாலே இருட்டாகி விடாதபடிக்கு எங்கள் கண்களுக்கு தேவனே பொருளாசையின் அக்கிரமத்துக்கு எங்கள் கண்களை விலக்கி காத்துக்கொடுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே.